அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹோம் ஷோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு பீஃப் வந்துட்டு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். மேரினேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது கூட உப்பு வந்துட்டு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் மல்லித்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour வந்துட்டு இது நல்லா வந்துட்டு ஊறட்டும். ஸோ 1/2 hour கழித்து இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்துட்டு நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 glass அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, 1 glassே போதும். ஸோ இதை வந்து ஒரு 6-7 whistle வந்து விட்டுறலாம். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா குக் ஆகும். பீஃப் பொதுவாக வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பியூர் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 4 teaspoon அளவுக்கு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாக கோகோனட் ஆயிலில் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் இது கூட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். தென் இது நல்லா வந்துட்டு பொரியட்டும். தென் இது கூட நான் 1 cup அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 200 gram அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து, அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வதங்கணும். தென் இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துண்டு வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட தக்காளி வந்து நான் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து 1 எடுத்தால் போதும், ரொம்ப வந்து எடுத்தால் புளிப்பு இறங்கிடும். தென் இது கூட நான் 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மசாலா சேர்த்துருக்கோம் பீஃபில். ஸோ கம்மியாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 teaspoon அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 teaspoon அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்புத்தூள் வந்து 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கரம் மசாலா 1/2 teaspoon. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பீஃபும் ரெடி ஆயிடுச்சு. நான் 1 glass தான் தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ எல்லாமே வத்திருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எடுத்திருக்க பீஃபை வந்துட்டு இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி பீஃபில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் வந்துட்டு 1 pinch of salt ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வந்துட்டு குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு, ஆயிலும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மிளகுத்தூள் நான் 1 teaspoon அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணானா ஸ்கிப் பண்ணிடுங்க. பீஃபை பொறுத்தவரையும் கோகோனட் ஆயிலில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பீஃப் பண்ணும்போது கோகோனட் ஆயிலில் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பீஃப் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.